புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னையில் மட்டும் இதுவரை 35,000 டன்னுக்கும் அதிகமான குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. 2 நாட்கள் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் இழுத்து வந்த டன் கணக்கான குப்பைகளை சுத்தம் செய்ய சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் 23,000 பேர் 24 மணி நேரம் உழைத்து வருகின்றனர். வெள்ளம் வடிந்துவிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சென்னை மாநகராட்சி மேற்கொண்ட போர்க்கால நடவடிக்கையில் 4 நாட்களில் மலைக்கும் அளவிற்கு மலைப்போல் குவிந்திருந்த 28,000 டன் குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளன. இந்த குப்பைகள் அனைத்தும் 20 கனரக வாகனங்கள் மற்றும் 12 டிப்பர் லாரிகள் மூலம் சென்னை புளியந்தோப்பில் உள்ள மாநகராட்சி கழிவுப் பொருள் கையாளும் கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டன. டிசம்பர் 6 முதல் 9 தேதி வரை சென்னையில் மட்டும் சுமார் 25,100 டன் குப்பைகள் மற்றும் 3,400 டன் மரங்கள் உள்ளிட்ட தாவர கழிவுகள் உட்பட 35,000 மெட்ரிக் டன் குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நம்ம 35,000 மெட்ரிக் டன் குப்பை அகற்றியுள்ளோம். தொடர்ந்து இந்த பணியில் ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லி, எங்கள் துறையின் அமைச்சர் மதிப்புரிய அமைச்சர் நேரு சார் சொல்லி 2,300 மேல் பணியாளர்கள் இன்று இரவு வரை இருப்பாங்க. அவங்க மிக சிறப்பாக பணியாற்றினா எங்களோட ஆல்மோஸ்ட் ஒரு 19,000 ஒரு நேரத்தில் 16,000 பேர் இடம் விடாத பணி செய்து கொண்டிருக்காள். அவர்களோட கலப்பணியினால் இந்த அளவுக்கு போனால் கூட இன்னமும் இந்த பணி தொடர்ந்து வீட்டுக்குள் தண்ணி புகுந்த இடத்துல அவங்க வந்து அதை வெளியில ஏற்றியதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க. புளியந்தோப்பு கழிவுப் பொருள் கையாளும் கிடங்கு மட்டுமல்லாது சென்னையில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் பெருங்குடி மற்றும் கொடுங்கரையில் உள்ள குப்பை கிடங்குகளுக்கும் அனுப்பப்பட்டன. குப்பைகளை சேகரித்து அகற்றும் பணியில் துப்புரவு தொழிலாளர்கள் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளனர். மழை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நாங்கள் வேலைக்கு வரோம், லீவ் எல்லாம் எடுக்கல. பறந்து கிரண்டு போனாலும் சரி, எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம். ரொம்ப குப்பை அதிகமாக இருக்கு, கஷ்டம். ஆனாலும் ஏரியா சுத்தம் பண்ணி கொடுக்குறது எங்கள் கடமை. நாங்கள் அந்த வேலையில நாங்கள் கரெக்டாக இருக்கோம். எல்லாத்துலேயும் சாதாரண பொருள்லாம் வந்துக்குது. அந்த பொருளெல்லாம் இது இங்கே இருக்கிற குப்பிங்க தான். நிறைய பொருள் நாங்களும் உணர்றோம், எல்லாருக்கும் கஷ்டந்தான் இருக்குது, எங்களுக்கும் பயங்கர கஷ்டந்தான் இருக்குது. ஆனால் காலையில் 6:00 மார்னிங் 6 வரையிலும் நாங்கள் ஷிஃப்ட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட கஷ்டம்தான் இருக்குது. போன வருஷோட இந்த வருஷம் ரொம்ப அதிகம்தான் வேலை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் புயல் வெள்ளத்திற்கு பின் குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களில் தேக்க விகிதம் பன்மடங்கு அதிகரித்து வருகிறது. எனவே குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை அகற்றும் பணி தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.